ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ சம்மர் சீசன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ் கூட பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான் இது. வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ண தேவையான திங்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் 150 கிராம், வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், கண்டென்ஸ்டு மில்க் 200 கிராம். விப்பிங் க்ரீம் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இதில் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீம் மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது ஃப்ரீசரில் 12 hours இருக்கணும், அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். டுவெல் ஹவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள், க்ரீமியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன். கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம்னால் எடுக்காது, ஈஸியாக 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். செட் ஆகுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஐஸ்கிரீமுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன். சிரப் இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே சாப்பிட்லாம், அதுவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.